ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் 2023க்கான வேகன்சி நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான கடைசி நாள், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 8/6/2023. இதில் டோட்டலாக 1600 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லோயர் டிவிஷனல் கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ், சரிங்களா, பல்வேறு விதமான மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸஸில் இந்த வேகன்சிஸ் இருக்குது. இது எல்லாமே மத்திய அரசு நிரந்தர பணியிடம், சரிங்களா, குரூப் சியில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு, சரிங்களா. இதற்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை பற்றின இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ், அதாவது எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, எந்த ஏஜ் வரைக்கும் உங்களுடைய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம், ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னென்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் எப்படி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், அதே மாதிரி எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அது பண்ண தேவையில்லை. லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் இருக்கும், அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணல, இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக அவங்க பண்ணணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அடுத்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிட்டு அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அதே மாதிரி என்னென்ன எக்ஸாம் சென்டரு, ஃபைனலாக உங்களுடைய ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே சப்மிட் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும், சரிங்களா. ஓகே, அதே மாதிரி இப்போ 2 பார்ட்டில் நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பார்ட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் இருக்கக்கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது. ஓகே, இப்போ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன், நோட்டீஸ் இது எல்லாத்தையுமே ஃபுல்லும் ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதை நம்ம 1 by 1 விண்டோ எப்படி இருக்கும், அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் கையில் வச்சுருக்கணும், சரிங்களா. மொபைல் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா உங்களுக்கு மொபைல் ஓடிபி அதில் தான் வரும். நீங்கள் அப்படி வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் மொபைல் வெரிஃபைடு வரும், சரிங்களா. இமெயில் ஓடிபி வரும், இமெயில் ஐடி கண்டிப்பாக இமெயில் உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் இமெயில் ஐடி வரும. அந்த இமெயில் ஐடியில் இருக்கக்கூடிய ஓடிபி நீங்கள் யூஸ் பண்ணணும். எந்த இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த இமெயில் ஐடியில் ஓடிபி வரும், அதை யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய இமெயில் ஓடிபி இமெயில் ஐடி வெரிஃபை ஆகும், சரிங்களா. அடுத்தது உங்களுடைய ஆதார் நம்பர் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஆதார் நம்பரையும் நீங்கள் அந்த நம்பரை நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு உங்களுடைய இப்போயே நம்ம டிஎன்பிசிலேருமே ஆதார் லிங்க் பண்ண சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் எஸ்எஸ்சிலையும் லிங்க் பண்ணுறது, அதை நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு லேட்டர் ஸ்டேஜில் நீங்கள் இது பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போதைக்கு ஆதார் இல்லாத பட்சத்தில் லேட்டர் ஸ்டேஜில் கேட்டாங்கன்னா கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், அதாவது ஓட்டர் ஐடியோ, பேன் கார்டோ, பாஸ்போர்ட்டோ, டிரைவிங் லைசன்ஸ், ஸ்கூல் ஐடி இல்லைனா காலேஜ் ஐடி, எம்ப்ளாயர் ஐடி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துக்கலாம். அப்புறமேட்டு ஆதார் நீங்கள் கேட்டாங்கன்னா கொடுத்துக்கலாம், சரிங்களா. அடுத்தது உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது 10th தான் மினிமம், 10th +2, ஓகேங்களா. 10th குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய ரோல் நம்பர், உங்களோட சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும், அதுலேயே போர்டு ரோல் நம்பர் எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறமேட்டு +2 உடைய மார்க் ஷீட்டு, சரிங்களா. அதுலேயுமே +2 எப்போ முடிச்சிங்க, எந்த ஸ்கூலு, எந்த வருஷம் முடிச்சிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ், இந்த டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டும் வேணும், சரிங்களா. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்தாங்கன்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி தான் அவங்க ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. எஸ்எஸ்சி .NIC.IN அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் நீங்கள் போகணும். அதில் போயிட்டு ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும், சரிங்களா. அதில் பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் அடிஷ்னல் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறமேட்டு டிக்ளரேஷன் கொடுக்கணும், சரிங்களா. ஓகே, இதுதான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் நம்பர், ஃபாதர் நேமு, மதர் நேமு, அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரியான பேசிக்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். இது எல்லாத்தையுமே ரெண்டு தடவை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை இன்கேஸ் நீங்கள் கொடுத்து தப்பாகிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் ரெண்டாவது தடவை கொடுக்கும்போது இது மிஸ்மேட்ச் காமிக்கும். மிஸ்மேட்ச் காமிச்சதுனாலே நீங்கள்
ஓ முன்னாடி கொடுத்ததுக்கும் இதுக்கும் தப்பாக இருக்குது, ஏதோ மிஸ்டேக் அப்படின்றத கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆதார் நம்பர் இல்லைனா ஐடி ப்ரூஃப் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் கொடுக்கணும். 10th மார்க் ஷீட்டில் உங்களுடைய நேமு அதே மாதிரி ரோல் நம்பர் இந்த டீட்டெயில்ஸை கொடுக்கணும். ஃபாதர்ஸ் நேமு மதர்ஸ் நேமு டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே ரெண்டு ரெண்டு தடவை கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி 10th மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ்னு கேட்டிருந்தாங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் போர்டு எந்த ரோல் நம்பர் இது இயர் ஆஃப் பாசிங் அதே மாதிரி உங்களுடைய ஜெண்டர் ஹையஸ்ட் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி சொல்லலாம், போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட், 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் 12th கொடுக்கலாம் சரிங்களா. மொபைல் நம்பர் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஓடிபி வரும், அந்த மொபைல் ஓடிபியை வெரிஃபை பண்ணணும். இமெயிலில் ஓடிபி வரும், அந்த இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணணும் சரிங்களா. எந்த ஸ்டேட்டு எந்த யூனியன் டெரிட்டரி அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், பெர்மனெண்ட் அட்ரஸ் கொடுக்கணும் சரிங்களா. இது எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். ஒரு 14 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபைன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து பண்ணல அப்படின்ற மாதிரி தான், கம்ப்ளீட் பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அது வந்து டெலீட் ஆகிடும் சரிங்களா. அதனால் நீங்கள் அதுக்குள்ளேயே வந்து ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிடணும் சரிங்களா. இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும், இமெயில் ஐடி அதே மாதிரி மொபைல் ஐடியும் மொபைல் நம்பரையும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிடணும். வெரிஃபை பண்ணாத பட்சத்தில் 14 நாளுக்குள்ளே உங்களுக்கு டெலீட் ஆகிடும், அதனால் அதை ப்ராப்பராக பண்ணிக்கணும் சரிங்களா. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆன பாஸ்வேர்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் மொபைல்லையோ இல்லை இமெயிலையோ நீங்கள் ஓப்பன் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும் சரிங்களா. ப்ராப்பராக நீங்கள் பேசிக் டீட்டெயில்ஸை இது பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட்டில் உங்களுடைய கேட்டகரி செகண்ட் ஸ்டேஜில் வந்து கேட்டகரி நேஷ்னாலிட்டி உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு இதெல்லாம் கொடுக்கணும் சரிங்களா. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் டிசபிலிட்டியை கிளைம் பண்ணுறீங்களா அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். உங்களுடைய ப்ரெசன்ட் பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுக்கணும். இது எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் பண்ணணும். அங்கே ஒரு டிக்ளரேஷன் வரும், ஐ அக்ரின்றது கொடுத்துட்டு உங்களுடைக்கு மெயிலுக்கோ இல்லை இமெயில் மொபைல் நம்பருக்கோ ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா. எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பேர் ஃபாதர்ஸ் நேமு மதர்ஸ் நேமு டேட் ஆஃப் பர்த் மெட்ரிகுலேஷன் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ட்வைஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் விண்டோ இருக்கும். அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுக்கலாம். இல்லாத பட்சத்தில் நோ கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், இங்கே நீங்கள் டைப் பண்ண முடியாது. எஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும், நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நோ கொடுத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து வராது. இதில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டுடைய நம்பர் வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணணும். அதில் உங்களுடைய பேர் எப்படி இருக்குது அப்படின்றத ரெண்டு தடவை டைப் பண்ணணும் சரிங்களா. ரைட், அதே மாதிரி உங்களுடைய பேரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எஸ்னால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அது என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்றத எழுதணும் சரிங்களா, டைப் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் ரெண்டு தடவை, மதர்ஸ் நேம் ரெண்டு தடவை, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ரெண்டு தடவை நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா. அதே மாதிரி உங்களுடைய 10th இருக்கு இல்லையா, 10th எங்கே நீங்கள் படிச்சிங்க எந்த போர்டு அப்படின்றத ரெண்டு தடவை கொடுக்கணும். ரோல் நம்பர் கொடுக்கணும் சரிங்களா. அடுத்தது உங்களோட ரோல் நம்பரையே திரும்பி ஒரு தடவை வெரிஃபிகேஷனுக்காக ரெண்டாவது தடவையும் கொடுக்கணும் சரிங்களா. அடுத்தது இயர் ஆஃப் பாசிங் எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க 10th அப்படின்றத கொடுக்கணும். உங்களுடைய ஜெண்டர் எந்த ஜெண்டர் வந்து மேலாக ஃபீமேலாக டிரான்ஸ்ஜெண்டர்னு கொடுத்துடணும். ஹையஸ்ட் லெவல் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கிராஜுவேஷன் கொடுத்துக்கலாம். போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட், ப்ளஸ் டூ தான் முடிச்சிருக்கீங்க அது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலே போதுமானது, அப்போ ப்ளஸ் டூ கொடுக்கணும் சரிங்களா. அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர் ரெண்டு தடவை கொடுக்கணும். இமெயில் ஐடி ரெண்டு தடவை கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்டு எந்த யூனியன் டெரிட்டரி நீங்கள் வந்து பிலாங்கிங் அப்படின்றத கொடுக்கணும். கொடுத்துட்டு இதில் வந்து சேவ் அப்படின்றத கொடுக்கணும் சரிங்களா. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா, இதில் வந்து கேட்டகரி நீங்கள் வந்து ஜென்ரலாக இடபிள்யூஎஸ்ஆ ஓபிசியா எஸ்சியா எஸ்டி அப்படின்றத கொடுத்தணும். ரெண்டு தடவை கொடுக்கணும் சரிங்களா. அடுத்தது நேஷ்னாலிட்டி வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா கொடுக்கணும். அடுத்தது உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு ஓகேங்களா, உங்களுக்கு மச்சமோ இல்லை தழும்போ ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸை இதில் கொடுக்கணும். கொடுத்துட்டு டிசபிலிட்டி பெஞ்ச் மார்க்கிங் பிடபிள்யூடி கேண்டிடேட்டா அப்படின்றத கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டின்றது வரும், எவ்வளோ பர்சன்டேஜ் டிசபிலிட்டி அப்படின்றதையும் கொடுக்கணும். அந்த நம்பர் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டுடைய நம்பரையும் கொடுக்கணும் சரிங்களா. உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸை வந்து இங்கே டைப் பண்ணணும். எந்த ஸ்டேட் அப்படின்றத கொடுக்கணும். இதெல்லாம் ட்ராப் டவுன் இதை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்ஸ் எல்லாம் வரும். ஸ்டேட்ஸை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் வரும். பின்கோடு கொடுக்கணும். இந்த பர்மனண்ட் அட்ரஸும் நிரந்தர முகவரியும் தற்காலிக முகவரியும் சேமாக இருக்கும் பட்சத்தில் எஸ் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நோ கொடுத்தீங்கன்னா இங்கே
தனித்தனியாக டைப் பண்ணும் புதுசாக. இங்கே நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் சரிங்களா, ஒவ்வொரு லைனும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகேங்களா. ரைட், அடுத்தது இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் சரிங்களா. சேவ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். அடுத்தது வந்து உங்களுடைய டிக்ளரேஷன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டிக்ளரேஷன் இருக்கும். இந்த டிக்ளரேஷனை படித்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிவிட்டு டேக் டிராஃப்ட் பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா டிராஃப்ட்டு பார்த்துக்கலாம், இல்லைனா ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது. செகண்ட் இருக்கிறது வந்து செகண்ட் பார்ட்டு, இதுதான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, லேட்டஸ்ட்டு ஃபோட்டோ 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். சைஸை பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் வித்துலேருந்து 4.5 சென்டிமீட்டர் ஹைட்டுக்குள்ளே இருக்கணும். அதுவே வந்து உங்களுக்கு சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 KBக்குள்ளே இருக்கணும், 4 வித்து 2 ஹைட்டில் இருக்கணும் சரிங்களா. இது ரெண்டும் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான இல்லெலிஜிபிளாகவோ பிளரியாகவோ ஒரு மாதிரி தெரியாத மாதிரி இருந்ததுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, அதனால் ப்ராப்பராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு கண்டிப்பாக வச்சுருக்கணும். வச்சுருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதில் அப்ளை அப்படின்றது இருக்கும். அதில் வந்து கம்பைன்ட் ஹையர் செகண்டரி 10+2 லெவல் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதில் வந்து 1லேருந்து 14 டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா, அதில் இருக்க டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை நீங்கள் எடிட்லாம் பண்ண முடியாது. அப்படி எடிட் பண்ணணுன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிட்டு மாடிஃபை ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதில் தான் நீங்கள் எடிட் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அப்படி எடிட் பண்ணணும்னா அடுத்த இருக்கக்கூடிய 15, 16 இதெல்லாம் தான் நீங்கள் டைப் பண்ண முடியும். 15 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் சென்டரு நீங்கள் வந்து 3 சிட்டி சென்டர் வந்து கொடுக்கணும் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸுக்கு. அடுத்தது 16 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபிஇ வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, எந்த லாங்குவேஜில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்கன்றத கொடுக்கணும் சரிங்களா. ரைட், அடுத்தது டைப்பிங் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த மீடியத்தில் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க, இங்கிலீஷா தமிழ், இங்கிலீஷா ஹிந்தியா அப்படின்றத கொடுக்கணும். அடுத்தது நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் படிச்சிங்களா, எஸ்னால் எஸ் கொடுக்கணும், சயின்ஸ் குரூப் படிக்கல அப்படின்ற மாதிரி தான் நோ கொடுக்கணும். எக்ஸர்வீஸ்மேனா அப்படின்றத கேட்டிருப்பாங்க, எஸ்னா எஸ் கொடுக்கணும், இல்லைனா இல்லை. பிடபிள்யூடி கேண்டிடேட் 40% மேலே டிசபிலிட்டி இருக்கா அப்படின்றது கேட்டிருப்பாங்க, இருந்ததுன்னா அதை கொடுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம் சரிங்களா. ஓகே, அடுத்தது உங்களுடைய பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தானா அவங்களுடைய இது டிசபிலிட்டி டீட்டெயில்ஸை கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துடணும். பிடபிள்யூடி தான் நெக்ஸ்ட் பாயிண்ட்டும். இது எல்லாம் வந்து நோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வராது சரிங்களா. ஓகே, அடுத்தது நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தால் எஸ்னா அதற்கான ப்ரூஃப், எஸ்சிஎஸ்டியா, பிடபிள்யூடி கேண்டிடேட்டா, எக்ஸர்வீஸ் மேனா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா, அந்த மாதிரி அந்த டீட்டெயில்ஸு கேட்டிருப்பாங்க சரிங்களா. அடுத்தது வந்து ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து டிகிரியா, போஸ்ட் கிராஜுவேட்டா, இந்த மாதிரி 12th என்னென்னு கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் கொடுத்துடணும் சரிங்களா. அடுத்தது உங்களுடைய ப்ரெசன்ட் அண்ட் பர்மனெண்ட் அட்ரஸை கொடுக்கணும் சரிங்களா. இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஐ அக்ரின்னு சொல்லிட்டு கொடுத்து கேப்சா இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் ஸ்லாஷ் மாடிஃபைன்னு இருக்கும், அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகும், பேமெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஒன்ஸ் அப்ளிகேஷன் வந்து ரிசீவ்டு கண்டென்ட் நாட் வெரிஃபைடு அப்படின்னு இருக்கும், அதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஒன்ஸ் அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும், உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட்டஸும் நீங்கள் அப்போ பார்த்துக்கலாம் ஓகேவா. இதுதான் வந்து உங்களுடைய பார்ட் 2 ஓகேங்களா. பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதெல்லாம் வந்துடும் ஓகேங்களா. 1லேருந்து 14 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி ஒயிட்டில் இருக்கு இல்லையா, இதை தான் நீங்கள் எடிட் பண்ண முடியும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுக்கணும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுக்கணும்ன்ட்டு 1 by 1 கொடுக்கணும். 2 ப்ரிஃபரன்ஸ் ஒரே இது கொடுக்க முடியாது, நீங்கள் வெவ்வேறு இது கொடுத்துக்கலாம் சரிங்களா. அடுத்தது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து எந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுத போகிறீங்கன்றது 2 தடவை, தமிழ்னா இதில் ட்ராப்டவுனில் தமிழ் இருக்கும், தமிழ்னு கொடுத்துக்கணும் 2 இதுலேயும். அடுத்தது இதில் வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து இங்கிலீஷ்லையா ஹிந்திலையா இதில் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்றத தெளிவாக கொடுத்துடணும் சரிங்களா. அடுத்தது 12th நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், 12th நீங்கள் சயின்ஸ் குரூப் சயின்ஸை வந்து சப்ஜெக்டாக படிச்சிங்களா, எஸ்னா எஸ் கொடுத்துடணும். எக்ஸர்வீஸ் மேனா, எஸ்னா எஸ் இல்லைனா நோ கொடுத்துடணும் சரிங்களா. அடுத்தது எக்ஸர்வீஸ் மேன் நோ கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இது எதுவுமே நீங்கள் வந்து டைப் பண்ண முடியாது, எதுவுமே கொடுக்க முடியாது, இதுவும் வராது இதுவும் வராது சரிங்களா. அடுத்தது பெஞ்ச் மார்க்கிங் டிசபிலிட்டியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, எஸ்னா எஸ் கொடுங்க, நோ கொடுத்துட்டிங்கன்னா இது எதுவுமே வராது சரிங்களா. ரைட், அடுத்தது ஸ்கிரைப் தேவையா அப்படின்றது, இதுவுமே வந்து உங்களுக்கு பிஎபிலிட்டி கேண்டிடேட் இல்லாத பட்சத்தில் அதெல்லாம் வராது சரிங்களா.
ஓகே, ஏஜ் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களா? ஸ்க்ரைப் வந்து இது எதுவுமே வராது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணிங்கன்னா எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து என்ன எஸ்சிஎஸ்டி ஓபிசியா இந்த மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நோனா நோ கொடுத்துடணும், சரிங்களா? ஓகே, ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களோடது என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துடணும். இதில் வந்து இப்போ நம்ம வந்து சிஹெச்எஸ்எல்ல பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெல்த்து, அப்போ இங்கே வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் தான் வரணும், சரிங்களா? மினிமம் எஜுகேஷன் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட். அடுத்தது உங்களுடைய ஸ்டேட்டஸ், நீங்கள் வந்து என்னென்ன டுவெல்த்து டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன கொடுக்கணும், எந்த வருஷம் படிச்சிங்க, பாஸ் பண்ணிட்டீங்களா, அப்பியர் ஆகிருக்கீங்களா, எந்த ஸ்டேட்டு எந்த போர்டில் நீங்கள் படிச்சிங்க, ரோல் நம்பர், பர்சன்டேஜ் இதெல்லாம் கொடுத்துடணும். உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வேறு ஏதாவது ஜாப் வந்தது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுக்கலாம், இல்லைனா நோ கொடுக்கலாம், சரிங்களா? அது உங்களோட கன்வீனியன் தான். உங்களுடைய அட்ரஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துடணும், மெயில் ஐடி எல்லாம் கொடுத்துடணும். அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய ஃபோட்டோ, ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து நீங்கள் இதில் சூஸ் ஃபைல்னு கொடுத்து அப்லோட் பண்ணிக்கணும். அடுத்தது உங்களுடைய சிக்னேச்சர் வந்து சூஸ் ஃபைல்னு கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ரைட், இந்த ஃபோட்டோ வந்து 9 பிப்ரவரி 2023 அப்புறமேட்டு எடுத்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்துருங்க மேக்ஸிமம், ஓகேங்களா? ரைட், அடுத்தது உங்களுடைய டிக்ளரேஷன். இதில் டிக்ளரேஷனில் வந்து ஐடி அக்ரீன்றதை வந்து டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிட்டு இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து டைப் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ கொடுத்துடணும். ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து இதில் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். வேறு வேறு மாதிரி ஹேட் போட்டிருக்கிறதோ, இல்லை வந்து எக்ஸ்ட்ரா கலர் போட்டிருக்கிறது, ப்ளர்ராக இருக்கிறது, ரொம்ப கருப்பாக இருக்கிறது, ஃபோட்டோ போட்டிருக்கிறது, இந்த மாதிரி இன்வெர்ட்டடாக இருக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே சின்னதாக இருக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், சரிங்களா? உங்களுடைய அப்ளிகேஷன் வந்துடும், அதை நீங்கள் ஒரு தடவை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம், சேவ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அது ஏன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும், சரிங்களா? லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ் லாங்குவேஜ் இருக்குது. 13 சீரியல் கோடு வந்து 21, சரிங்களா? ரைட், இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், அதாவது மினிமம் டுவெல்த்து முடிச்சுட்டு அவங்க வந்து கவர்மெண்ட் செக்டரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு படிச்சுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாகவே அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி.